டெக் தமிழா செய்திகளுக்கு வணக்கம். நான் உங்கள் லட்சுமிராஜன். இன்றைய செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். மொபைல் நம்பர் வந்து 13 digit ஆக போறதாக ஒரு செய்தி வந்து இப்போ வந்துருது. ஆனா கவலைப்படாதீங்க, நம்மளோட மொபைல் நம்பர் வந்து 10 digit நம்பர் தான். இந்த M2M சிம், அதாவது மிஷின் டு மிஷின் சிம்ஸ் இருக்கு, அதாவது டெபிட் கார்ட்ஸ் மிஷின்லஸ், கிரெடிட் கார்டு மிஷின்ல, இல்லாட்டி IoT ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சிம்களுக்கு, அதுக்கு மட்டும்தான் 13 digit நம்பர் கொண்டு வர போறாங்க. நாம யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர்களுக்கு 10 digit நம்பர் தான். வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு புதிய அப்டேட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குரூப் டிஸ்கிரிப்ஷன், ஸோ நீங்கள் ஒரு குரூப் நடத்துறீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இப்போ ஆட் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஷியோமி வந்து பிளாக் ஷாக் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஆன்டிடூ பெஞ்ச் மார்க் டெஸ்டிங்கில் வந்து ஒரு பிளாக் ஷாக்னு ஒரு டிவைஸ் லிஸ்டாக இருக்கு. ஸோ இது வந்து ஷியோமியோட ஒரு கேமிங் டிவைஸாக இருக்கலாம், அதாவது கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஷியோமி கொண்டு வர இருக்கலாம். அந்த டிவைஸோட லிஸ்டிங் தான் இப்போ ஆன்டிடூ ஸ்கோரில் வந்திருக்கு. ஸ்னாப் ட்ராகன் 845 சிப்ஸில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. கேமிங்காக பிரத்யேகமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஷியோமி கொண்டு வர இருக்கலாம். இதில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடி 8GB ரேம், 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த ஃபோன் வர இருக்கலாம். அடுத்த மாதம் வந்து வேர்ல்ட் மொபைல் காங்கிரஸ் நடக்க இருக்கிறது. அதில் வந்து ஷியோமி வந்து மீ மிக்ஸ் 2S ஒரு டிவைஸை கொண்டு வர இருக்கிறாங்க. மீ மிக்ஸ் 2 ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக இது இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 845 சிப் செட்டில் ஆண்ட்ராய்டு ஓரியோவில் 3400mAh பேட்டரி கொண்டு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வரக்கூடிய ஒரு ஃபோனாக இது இருக்கும். ஒரு கை கடக்கமான ஒரு ஆப்பிள் டிவைஸ் வாங்க நினைச்சீங்கன்னா ஆப்பிள் வந்து அவங்களோட iPhone SE 2 வெர்ஷனை வந்து லான்ச் பண்ண இருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு கை கடக்கமான ஒரு டிவைஸ், 4.2 inch டிஸ்பிளே கொண்டதாக இது இருக்கும். ஹானர் 9 Lite பற்றி நம்ம பல வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். இப்போ ஹானர் 9 Lite வந்து ஃபேஸ் ரெகக்னேஷனுக்கான சாஃப்ட்வேர் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹானர் 9 Lite ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஃபேஸ் ரெகக்னேஷன் மூலமாக நீங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணலாம். உங்கள் ஃபோனில் உள்ள கேமராவில் மைக்கை யாராவது ஹேக் பண்ணி உங்கள் நடவடிக்கைகளை கவனிக்காங்களான்னு நினச்சிங்கன்னா கவலை வேண்டாம். ஆண்ட்ராய்டு ஓரியோக்கு அடுத்தது வர இருக்கிற ஆண்ட்ராய்டு பியில் அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ஃபீச்சர் வர இருக்குது. ஐடியலாக பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து உங்கள் கேமரா மற்றும் மைக்கை உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் அது ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் இன்றைய டெக் தமிழா செய்திகள் பார்த்தீங்க. இந்த செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.